கண்டிங் சேனல் பீப்புள் நம்ம பிஜிலி ரமேஷ் அவர்கள் இப்போ உயிரிழந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் மிக முக்கியமான ஒரு மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிஜிலி ரமேஷ் அவர்கள் வந்து உயிரோட திரும்ப காகம் வடிவில் வந்து அவங்க வீட்டில் வந்து சாப்பாடு சாப்பிட்டதான் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே நம்பி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ அது எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு அது என்னன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்கிறவங்க முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிலி ரமேஷ் அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உயிரிழந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் கூட அவரை பற்றி சமூக வலைதளங்களில் பரவலான பேச்சுகள் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து சொல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பயும் போல் வந்து அவருக்கு எப்பயுமே படையல்லாம் போடுறோம்ல ஸோ அந்த மாதிரி படையல் போட்டிருந்தோம் எப்பயுமே வந்து சாப்பாடு வந்து காக்கா கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அங்கே போய் கத்தி கூச்சல் போடுறத வேண்டியவாக இருக்கும் காக்கா வரும் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி படைக்கும் போதே காக்கா வந்துடுச்சு எப்படா சாப்பாடு வைப்பாங்கன்ற மாதிரி அந்த காக்கா உட்காந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இலையில கொஞ்சம் சாப்பாடுலாம் வச்சு நாங்கள் எப்போயுமே வச்சோம் அதுக்கு கரெக்டாக பிஜிலி என்ன சாப்பாடு பிடிக்குமோ அந்த வ அந்த சாப்பாடு மட்டும் அந்த காக்கா வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கிட்டே போயிருந்தோம் என் தலை என் பையனோட தலை மேலே ஒரு சின்ன ஒரு கொத்து மாதிரி ஒன்று கொடுத்துருந்துச்சு அதாவது அந்த காக்கா வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருந்துச்சு ஸோ அதை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக தான் இருந்துச்சு என்னப்பா இது இந்த காக்கா எப்பயுமே வந்து வரவே வராது திடீர்னு அந்த காக்கா வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய சாப்பாடு வச்சுருக்கோம் கரெக்டாக புஜி ரமேஷுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் அந்த காக்கா மட்டும் சாப்பிட்டுட்டு மிச்ச எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு மற்ற பறந்து போயிடுச்சு கரெக்டாக இவ்வளோ பேர் இருக்கும் அவங்க பையனை மட்டும் தேடி போய் அதை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கு இன்னும் இவ்வளோ சர்ப்ரைஸான விஷயம் நடக்குது இது எப்படி இது அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாமே ரொம்பவே ஷாக்காக அவங்க ஒய்ஃப் ரொம்பவே கதறி எழுதியிருக்காங்க ஹஸ்பண்டே திரும்ப என்னை பார்க்க வந்து வந்திருக்காரு காக்கா வடிவில்லை அவருக்கு பசி எடுத்துருக்கு அதனால் அவருக்கு பிடிச்ச உணவு மட்டும் சாப்பிட்டுட்டு பறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே வந்து ஒரு பிளஸ்டாக வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தருணம் எங்கள் லைஃப்பில் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது என் தான் தான் மாதிரி விஷயமே நடப்பிடுறதுன்னு எனக்கு அவர் எவ்வளோ பிடிக்கும்ன்றது அவருக்கே தெரிஞ்சிருக்கு அதனால் தான் அவர் வந்து காகம் திரும்ப வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருந்தாங்க ஸோ இந்த விஷயம் சோசியல் மீடியா செம்மா வைரலாக போயிட்டு இருக்கு ஃபேன்ஸ் எல்லாமே நிறைய பேர் அடையாள இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு பக்கம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க மனசு ஆறுதலுக்காக எல்லாத்தையும் வந்து அவங்க நம்பலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் பற்றி போடுங்க மலையாளத்தில் இந்த ஹேமா கமிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கர சர்ச்சைக்குரிய பேச்சாக போயிட்டு இருக்குது அந்த வரிசையில் இப்போ ரேகா நாயர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூவில் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் மாட்டியிருப்பாங்களா மலையாளத்தில் நீங்கள் தமிழ் சினிமாவில் ஹேமா கமிட்டி மாரி உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து லான்ச் பண்ணுங்கள் ஐநூறு ஆயிரம் பேர் மாட்டுவாங்க நீங்கள் ஒன்றா வந்து யோசிச்சு பாருங்களேன் தமிழ் சினிமாவில் எவ்வளோ நடிகைகள் வந்து சினிமாவே வேணாம்னு சொல்லி விட்டுட்டு ஓடி இருக்காங்க தெரியுமா அது காரணம் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சினிமாலுமே வந்து பாலியல் துன்புறுத்தல் அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து தமிழ் சினிமாலையும் சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ உச்ச நடிகைகளாக இருக்க நிறைய பேர்கிட்ட அவங்களோட அடிப்படை நடிகைகள் எப்படி இருந்துச்சு அவங்களோட அடிப்படையாக அவங்களோட வாழ்க்கை எங்கே இருந்து இங்கே வரத்துக்கு அவங்களுக்கு என்ன இது காரணமாக இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்கள் அவங்க அவங்க வழியும் வேதனையும் உங்ககிட்ட பகிர்வாங்க அதிலே நிறைய பேர் சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவங்க பகிர்ந்துருந்தாங்க ஸோ இந்த விஷயம் சோசியமாக செம்ம வைரலாக போயிட்டுருக்கு ஏன்னா வந்து இவ்வளோ ஆதாரோடு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அது எப்படி அப்படின்னு சொல்லி தெரியல இதை பற்றி என்ன நினைக்காம சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கேஸ் பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க